காற்று சுழல் மூலம் புயலை கண்டறியும் புதிய தொழில்நுட்பம், இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பு. கோவிட் தடுப்பூசி போட்ட அனைத்து டூரிஸ்டுகளும் எங்கள் நாட்டிற்கு வரலாம். எல்லைகளை திறந்த ஸ்பெயின். டிக்டாக், விசாட் உள்ளிட்ட 8 சமூக வலைதளங்களை தடை செய்வதற்கான ஆணையை திரும்பப் பெற்றார் அதிபர் ஜோ பைடன். 8 சமூக வலைதளங்களை தடை செய்வதற்கான ஆணையை அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் பிறப்பித்திருந்த நிலையில் திரும்பப் பெறப்பட்டது. ஆய்விற்காக மாவட்டங்களுக்கு வரும்போது ஆடம்பர உணவு ஏற்பாடுகளை தவிர்த்து விடுங்கள். மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவு. நாளை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை முதல் June 13 வரை வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். மன்னார் வளைகுடா, வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.